ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சென்னை டிஸ் பிளாக். நம்ம இப்போ கியா கார் தான் பார்த்துட்டு இருக்கோம். கியா, இதில் என்ன நிறைய கார் நீங்கள் ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க, இது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சென்னையில் லான்ச் ஆயிருக்கு டீசல் ஐஎம்டி. முன்னாடியெலாம் பெட்ரோல் ஐஎம்டி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, அதோட நிறைய ரிவ்யூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக டீசல் ஐஎம்டி வந்து சென்னை மார்க்கெட்டில் வந்திருக்கு. இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஹெச்டி எக்ஸ் மாடல் வித் சன்ரூஃப், ஹாலாய் வீல்ஸ், கம்ப்ளீட் பேக்கேஜோட வரும். கார் வந்து லுக் வைஸ் சூப்பராக இருக்கு, பட் ஆனால் இன்டீரியர் டிரைவ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. ஓகே, ஸோ வி ஹவ் கம் டு த இன்டீரியர் பார்ட் ஆஃப் த கார். இது வந்து ஆக்சுவலாக ஐஎம்டி வேர்ஷனுங்கிறதுனால ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து மேனுவல் கியர் ஸ்டிக் இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கிளச் இருக்காது, வெறும் பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் செக்மெண்ட் மாதிரி சொல்லிக்கலாம் நீங்கள். ஆட்டோமேட்டிக் போகணுங்கிறவங்க, ஏன்னா ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டுறேன்னு வாங்க, ஹஸ்பண்ட் வந்து மேனுவல் தான் விரும்புவார். அதுவும் எஸ்பெஷலி டீசல் விரும்புகிறவங்களுக்கு பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் தான் போவாங்க பசங்க பேசிக்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்டியில் வந்து போத் கேன் டிரைவ், அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டு வீல் சி வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஎம்டியில் ஆட்டோமேட்டிக் மாதிரியே பிரேக் அழுத்தினா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யா, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி காமிக்கும், டேங்க் கெப்பாசிட்டி காமிக்கும், அப்புறம் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடில் என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பட்டன், ஸோ இந்த கிளாக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பட்டன் தான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிறீங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் அழுத்திட்டு அந்த ஒரு இந்த செட் பட்டன் இருக்குல்ல, அதில் வந்து டவுனில் அழுத்துனீங்கன்னா அது செட் ஆகிடும். நீங்கள் வந்து 80 கிலோமீட்டர்லேயே அப்படியே ஸ்டெடியாக போகலாம், அது ஒன்று இருக்கும். அப்புறம் அது பக்கத்தில் பேஜ் பட்டன் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இதை அழுத்தினவுடனே உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டரில் உங்களுக்கு வந்து என்ன காமிக்கும், இதில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. டயர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு காமிக்கும், டயர் ப்ரெஷர் வந்து இதில் 4 வீல்தும் காமிக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், ஏன்னா நம்ம வண்டி ஓடும் போதே நமக்கு சப்போஸ், ஏன்னா இப்போ நார்மல் கார்ஸில், ஓல்டு கார்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கி செக் பண்ணுற மாதிரி இருக்கும் கார்த்தை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம், பஞ்சர் ஆனாலும் வந்து உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸு, டோரு, அப்புறம் கன்வீனியன்ஸு, அப்புறம் இது சர்வீஸ் இன்டர்வல்ஸு, அதர் ஃபீச்சர்ஸு, இது எல்லாமே வந்து இதிலேயே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த காரில். அப்புறம் வந்து மியூசிக் சிஸ்டமை ஃபர்தராக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ மியூசிக் சிஸ்டம் வந்து ஃபைனலாக ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா கார் டிரைவர்ஸ்க்குமே பேசிக்கலாக டிரைவிங் எப்படி இருக்குது, ஐஎம்டி டீசல் எப்படி இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸோ டிரைவ் பண்ணலாம், டிரைவிங்கில் எப்படி கம்ஃபர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே வரேன், நீங்கள் எல்லாமே பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போகலாம். ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன், கிளச்சே இல்லை, எப்படி மூவ் ஆகும்னு பார்ப்போம். டீசல் பெட்ரோல் நான் ஓடி பார்த்தேன் எம்டி வெர்ஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவர் சைடில் தான் இருக்குது பவரு, பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் நல்லாயிருக்கு. நீங்கள் டவுன் ஸ்லோப்பில் நிறுத்தினா கூட வண்டி கொஞ்சம் ஏறுது. ஸோ இதில் மெயினான ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஐஎம்டி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த காரே மூவ் ஆகுது. நீங்களே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளச்சை போட்டு ஸ்லோவாக புஷ் பண்ணுவோம்ல, அந்த ஒரு எஃபர்ட் இருக்காது. ஸோ ஓகே, இப்போ நான் ஆக்சல் கொடுத்ததுக்கப்புறம் அது ஸ்லோவாக ப்ரெஷர் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் ப்ராம்ப் பண்ணும், அது வந்து ஒரு நல்ல விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியர் ப்ராம்ப் பண்ணுது பாருங்கள், இப்போ 2 காமிக்குது, 2 போகுது. நான் இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் போடுறேன், ப்ரெஷர் போட்டவுடனே பார்த்தீங்கன்னா 3 அப்பில் காமிக்கும். ஸோ நம்ம 3, 4. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஸ்டார்டிங் டிரைவர்ஸ்க்கு வந்து என்ன ஸ்பீடில் என்ன கியர் போகணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கவங்களுக்கு இது வந்து பேசிக்கலாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 4th கியரில் போயிட்டுருக்கோம், ஃபர்தராக வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் பேசிக்லி, சரி இது ஃபஸ்ட் கார், புது காருங்கிறதுனால ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 5th கியர் பம்ப் பண்ணிடு, 5th கியர் போயிருக்கேன். ஸோ 70, ரோடு காலியாக இருக்குது. 80 போனால் இந்த ஒரு அலர்ட் வருங்க, இது வந்து அலர்ட் வரும். பட் ஆனால் உங்களுக்கு ஃபர்தராக வந்து வேறு எதுவும் இந்த கண்டினியூஸாக கேட்கும் ஒரு சில காசுலலாம் அந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து இதில் இல்லை. ஸோ ஒரே ஒரு வாட்டி ஒரு ப்ராம்ப்ட் வரும், ஆனால் எத்தனை வாட்டி நீங்கள் 80 போனாலும் இப்போ பாருங்கள் மறுபடியும் நான் 80 போனாலும் அந்த ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்.
கொடுத்து பார்த்தீங்களா? யா, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா எப்போவுமே நம்ம சில டைம் வந்து அந்த ஸ்பீட் லிமிட் இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம கண்ணை மூடிட்டு ஓட்டிகிட்டே இருப்போம். அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தாங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து இந்த சேஃப்டிலாம் சொல்கிறாங்க இல்லையா காரில், முக்காவாசி பீப்புள் என்ன மறந்துடுறாங்கன்னா, இந்த சேஃப்டி டெஸ்ட்டை எந்த மீட்டரில் பண்ணுவாங்கன்னா வெறும் 60 ஸ்பீட் லிமிட்டில் தாங்க பண்ணுவாங்க. அந்த 60 ஸ்பீட் லிமிட்டில் பண்ணி 5 வாங்குறதுக்கும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் நீங்கள் கேஷ் பண்ணுறதுக்கும் கிராஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்து 100, 120 ஓட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்சு 80 வந்து நல்ல ஸ்பீடுங்க, உங்களுக்கு மைலேஜும் கொடுக்கும். இங்கே இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமியும் காமிக்கும். ஓடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு நீங்கள் 19.9 லிட்டர் கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது காமிக்குது. ஸோ ஃபார் நைஸுங்க. இப்போ ஓட்டுறேன், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்க போகிறேன். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இப்போ வந்து 75 செட் பண்ணி பார்ப்போம். க்ரூஸ் கண்ட்ரோல் நான் கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணவொடனே மேலே காமிக்கும். ஸோ நான் இப்போ செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணவொடனே நான் கால் எடுத்துட்டேங்க. இப்போ வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன். ஸோ 74 வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் போயிட்டுருக்கு, ஸ்டெடியாக போகுது வண்டி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டெடினஸ் இருக்குதுங்க. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஹார்டாகவே இல்லை. ஏன்னா நான் ஒரு சில மாருதி கார்ஸ்லேயும் ஓட்டியிருக்கேன், ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து இந்த செக்மெண்ட் வந்து ஒரு நல்ல யூஸ் ஆகுங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் போனோன்னு வச்சிங்களேன், பட்ஜெட் வைஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் ஆனால் இந்த IMT வந்து ₹1,00,000 கம்மியாக வருது. அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நமக்கு. அதோட டீசலும் நம்ம எடுத்துட்டோன்னா இப்போ இருக்கிற பெட்ரோல் ப்ரைஸஸ் ஹைக்கிளை வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் டூ குட்டுங்க இந்த காரு. ஆஸ் அ ரிவ்யூ வைஸ் இட்ஸ் ரியலி ரியலி நைஸ். எனக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். ஃபர்தராக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஹில் டிரைவ் எப்படி இருக்குது, ஸ்லோப்லலாம் இது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் கார் நல்லா இருங்க, சூப்பர். ஆக்சுவலாக வந்து டீசல் வந்து வாங்கலாம், அதுவும் வந்து IMT டீசல் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கும், கிளச் இல்லாமல் ஒரு காரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வாங்கலாம், ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வண்டியை நிறுத்திட்டேன். எதுக்காகனா அந்த சன்ரூஃப் இதெல்லாம் காமிக்கும் போது நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ காமிக்கிறேன். இது வந்து மேனுவலாக தாங்க பண்ணோம், இதில் வந்து கியா வந்து அவங்களோட சைன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ வந்து நார்மலாக இது கொஞ்சம் ரொம்ப சின்ன சன்ரூஃப்ங்க, சின்ன ஃபேமிலிஸ்க்கு இருக்கு எல்லாத்துக்குமே ஓகே. ஆனால் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க பிடிக்கிறதுக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் லேட்ச் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாட்டமான ஒரு இதுவாக இருக்கும், விஷயமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக விழாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஒரு விஷயம் ஷேக் ஆகும். ஸோ இது அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு, முக்கால்வாசி கார்ஸில் இது இருக்காது. பட் இது இருக்குது யா. ஸோ சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ், இப்போது மியூசிக் சிஸ்டம் வைஸ் என்ன இருக்குது, அது எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட் கைஸ் ஃபார் நியூ கார், டீசல் IMT. யப், தேங்க்ஸ்.